ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோனி பிகாஸ் டுடோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோவை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு வந்து கிராப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்த மாதிரி சைஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போய் மீடியா ஃபைலில் வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதாவது வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த வீடியோக்கு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஐக்கான் இருக்கும். அதில் மொதல் ஐக்கான் தான் கிராப் ஐக்கான். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படிங்கிறது. இது வந்து டிஃபால்ட்டாக என்ன சைஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணுமோ அந்த சைஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்கும். அல்லது நம்ம டிவியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபுல் வியூ வரணும் அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி மிரர் வருது. பட் ஆனால் டிவியில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் வந்து இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, அல்லது வந்து உங்களுக்கு வைட் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னாலும் வைட் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது வைட் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட் ஸ்க்ரீன் இந்த செட்டிங்ஸ் தான். ஏன்னா இந்த செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிவிலையும் நல்லா வரும். வந்து நீங்கள் வேறு எந்த டிவிடி பிளேயர்லேயோ அல்லது வந்து கம்ப்யூட்டர்லேயோ போடுறப்போ வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஆல்பமாக க்ரியேட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்ற எந்த செட்டிங்ஸில் பண்ணிங்கனாலுமே நல்லா இருக்காது. இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் வைட் ஸ்க்ரீன் செட்டிங்ஸு. அதனால் இந்த வைட் ஸ்க்ரீனுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து உங்கள் குறிப்பிட்ட இடம் மட்டும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜூம் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது ஜூம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்து ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், ஜூம் ஆன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் தான் ஜூம் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லென்த் எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் லென்த்துக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வித்துக்கு எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் வித்துக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாறாமல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணணும். ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாறாமல் வந்து உங்களுக்கு வரும். கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறிடும். அதாவது வந்து உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸில் வராது, இந்த வைட் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கிராப் பண்ண வீடியோ ஓடிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணால் உங்களுக்கு எந்த பகுதிக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மாதிரி சந்திக்கிறேன். தேங்க்யூ.